ஒருமையில் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து. திருவள்ளுவர் கல்வியை குறித்து மிக ஆழ்ந்த சிந்தனையோடு மிக அழகாக, கல்வி ஒரு பிறவிக்கு மட்டுமல்ல ஏனைய ஏழு பிறவிக்கும் பயன் தரும் அப்படின்னு. ஒருமையில் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து. ஒரு பிறவியில் நீ படித்தவனாக இருந்தேன்னா அந்த கல்வி அறிவானது உனக்கு ஏழு பிறவிக்கும் பயன் தரும் சொல்லக்கூடிய அந்த திருவள்ளுவரோட வாக்குக்கு இணங்கி, தன்னுடைய வாழ்நாளில் 25 ஆண்டு காலம் இந்த ஆசிரியர் பணியை அறப்பணியாக செய்து இன்று ஓய்வு நோக்கி காத்துக்கொண்டிருக்கும் பிரியா விடைபெறும் விழாவின் நாயகி திருமதி செல்வி டீச்சர் அவர்களே, செல்வி டீச்சரு, டீச்சர் என்ன ஃப்ரெண்டாக பார்க்குறீங்களா சகோதரியாக பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா சகோதரிக்கு ஃப்ரெண்டுக்கு ஒரு சில வித்தியாசங்கள் இருக்கு. நீங்கள் என்னோடய சகோதரன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அன்பு சகோதரிக்கு எனது ஒரு சிறிய காணிக்கை. அன்பு சகோதரியே, உன்னால் ஒரு கவிஞனானே. அன்பு சகோதரியே, உன்னால் நான் ஒரு கவிஞனானே. செல்வி என்ற பெயருக்கு மகிழ்ச்சி, அடையாளம் வனமானவன் என்று பொருள்படும் அர்த்தங்கள் உண்டு. செல்வி என்ற பெயருக்கு மகிழ்ச்சி, அடையாளம் வளமானவள் என்ற பொருள்படும் அர்த்தங்கள் உண்டு. நீ உன் ஆசிரிய பணியை மகிழ்ச்சியுடன் செய்து பல மாணவர்களுக்கு அடையாளமாகவும் அவர்களுடைய வாழ்வை வளமானதாகவும் மாற்றி செல்விக்கான அர்த்தத்தை செல்வியாக செய்து முடித்தாய். ஆசிரிய பணியை மகிழ்ச்சியாக செய்து பல மாணவர்களுக்கு அடையாளமாகவும் அவர்களுடைய வாழ்வை வளமானதாகவும் மாற்றி செல்விக்கான அர்த்தத்தை செல்வியாக செய்து முடித்தாய். கூட்டல் கழித்தல் கணக்கு நன்றாக தெரியும் எனக்கு, கூட்டல் கழித்தல் கணக்கு நன்றாக தெரியும் எனக்கு. ஆனால் நீ சொன்ன விருந்தோம்பலின் புண்ணிய கணக்கு, நீ சொன்ன விருந்தோம்பலின் புண்ணிய கணக்கு எனக்கு புது பண்பையும் பரவசத்தையும் ஏற்படுத்தியது. நீ சொன்ன புண்ணிய கணக்கு, விருந்தோம்பலின் புண்ணிய கணக்கு எனக்கு ஒரு புதிய பண்பையும் பரவசத்தையும் ஏற்படுத்தியது. அது என்ன கணக்குன்னு அன்னைக்கு ஒரு நாள் சொன்னேன், திரும்பி ஒரு தடவை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்ன அப்படின்னா, எங்கள் ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ எல்லா சார்பாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சோடனே எல்லோரும் மேலே போகிறாங்க, ரெண்டு பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நானும் டீச்சர் தான் கடைசியாக நிற்கிறோம். டீச்சர்கிட்ட அப்போ அவங்க சொல்கிறேன், டீச்சர் வாங்க மேலே போகலாம் அப்படின்னு. பொறுங்க அவங்க சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு. சரி டீச்சர், அவங்க சாப்பிட்டுட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொன்னேன். இல்லை, அவங்க சாப்பிட்டு முடிச்சோடனே கடைசியில் அந்த இலையை எடுத்துகிட்டு போய் நம்ம போடணும் அப்படின்னு. ஏன் டீச்சர் அப்படின்னு, அந்த இலையை எடுத்து போடுறதில் புண்ணியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறேங்க. விருந்து கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை, கடைசி வரைக்கும் அவங்க சாப்பிட்டு உண்டு மகிழ்ந்து வெளியே போகந்தட்டிக்கு இருந்து உபசரிக்கிற ஒரு பண்பு. அதான் நான் சொன்னேன், கூட்டல் கழித்தல் கணக்கு நன்றாகவே தெரியும் எனக்கு, ஆனால் நீ சொன்ன விருந்தோம்பலின் கணக்கு எனக்கு புதிய பண்பையும் பரவசத்தையும் ஏற்படுத்தியது. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பார்கள். இந்த ஒரு பண்பே போதும் உன்னை பற்றி மற்றவர்கள் அறிய. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு பண்பே போதும், இந்த ஒரு பண்பே போதும் உன்னை பற்றி மற்றவர்கள் அறிய. ஆசிரியர் பணியில் அரசாங்கம் ஓய்வு கொடுத்தாலும் நீ கணவருக்கு அன்பு மனைவியாய், மகனுக்கு பாசமிகு நல்ல அன்னையாய், உன் சந்ததிக்கு நல்ல பாட்டியாய். அரசாங்க பணியில் ஆசிரியர் பணியில் அரசாங்கம் உனக்கு ஓய்வு கொடுத்திருந்தாலும் நீ கணவருக்கு நல்ல மனைவியாய், மகனுக்கு பாசமிகு நல்ல தாயாய், சந்ததிக்கு நல்ல பாட்டியாக உன்னை உன் பணி தொடர கணக்காய் உன்னை வாழ்த்துகிறேன். சமாதானத்தை கூட்டிக்கொள், கவலையை பெருக்கி, நல்வழிகளை வகுத்து மகிழ்ச்சியை பெருக்கி, நல்வாழ்வில் இன்றுபோல் என்றும் வாழ
வாழ்த்தும் உன் அன்பு சகோதரன் என்றும் அன்புடன் எல்கேஎஸ். சமாதானத்தை கூட்டி, கவலையை குறைத்து, மகிழ்ச்சியை பெருக்கி, நல்வழிகளை வகுத்து, வாழ்வில் இன்று போல் என்றும் என்றும் மனதார வாழ்த்தும் உன் அன்பு சகோதரன் என்றும் அன்புடன் எல்கேஎஸ். இப்போ என்னோட